வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 8 ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ன்ற டாப்பிக்கில் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த லெசனை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்கனாவே கண்டிப்பாக 2 க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த காலனி ஆதிக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் பாளையக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலூர் ரிவோல்ட் 1806 வந்து நடந்துக்கும் இந்தியன் சிப்பாய்ஸ்லாம். ஸோ இதை பற்றிலாம் வந்து ப்ரீவியஸ் லெசன்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் வந்து இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் லெசன்ஸை வந்து போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுனாலையும் நிறைய மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டடாக வந்து ஆனதுனாலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை வந்து எதிர்த்து அவங்களால வந்து போராட முடிஞ்சது. அவங்களால கான்ஸ்டிடியூஷனல் பாத்தில், அதாவது அவங்க வந்து ரெவல்யூஷனரி பாத் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷனல் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால போராட முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மட்டும் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸை விட ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு மட்டும் போராடலை, அவங்க வந்து என்னது சோஷியல் டிசபிலிட்டிஸ் மக்கள் மேலே வந்து இம்போஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த சோஷியல் டிசபிலிட்டிஸ்க்காகவும், அதாவது கேஸ்ட் சிஸ்டம்னால பாகுபாடுலாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காகவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து போராடிருக்காங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷனில். அடுத்து பாருங்கள் இப்போது லெசன்குள்ளே போகலாம். இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டிரிங் இன் தமிழ்நாடு. ஸ்டார்டிங்கில் எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியோட மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வந்து தோன்ற ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க பப்ளிக் அஃபேர்ஸில். ஸோ அனதர் பார்ட் ஆஃப் இந்தியா தே ஃபார்ம் பொலிட்டிக்கல் இந்தியாவோட மற்ற பாட்டில், அதாவது பெங்கால் பாம்பே அங்கெல்லாம் மாதிரியும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அசோசியேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அண்ட் மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டை பற்றி வந்து நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன், சவுத் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கசுலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் அண்ட் தேர் அசோசியேட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து 1852 வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார்னா கசுலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார். இதில் வந்து மெயினாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக மர்ச்சன்ஸ் தான், அதாவது வியாபாரிகள் தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இஸ் மெம்பர் அண்ட் தேர் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மர்ச்சன்ஸ் இருந்தாவே என்ன வியாபாரிகள்னா என்ன பண்ணுவாங்க டாக்ஸ் அதிகமாக இம்போஸ் பண்ணுறது வந்து குறைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட அப்ஜெக்டிவாக வந்து இருந்தது. ஆல்சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது கவர்மெண்ட் வந்து கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அகிடேஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பெசன்ஸ் பை ரெவன்யூ அஃபிஷியல்ஸ். பெசன்ஸ் அதாவது விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த ஜமீன்தாரி அந்த ரோஹித்வாரி அந்த மாதிரிலாம் சிஸ்டம் இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெசன்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட எம்என்ஏவோட எஃபர்ட்டால் தான் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்ச்சர் கமிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த டார்ச்சர் ஆக்டே வந்து அபாலிஷ் பண்ண வச்சாங்க. ஸோ எம்என்ஏவோட ஒரு முக்கியமான வேலை முக்கியமாக அது பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் ஆக்டை அபாலிஷ் பண்ணது தான். அடுத்து 1862 வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் டு எக்ஸிட், அவ்வளோதான் அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க 1862. அடுத்து பிகினிங் ஆஃப் த நேஷனலிஸ்ட் பிரஸ் த ஹிந்து அண்ட் சுதேசி மித்ரன். ஹிந்துவோ சுதேசி மித்ரனும் ஸ்டார்ட் பண்ண கதையை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். டி முத்துசாமி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபஸ்ட்டு இந்தியன் இதுக்கு முன்னாடி வந்து அதாவது யாரெலாம் ஜட்ஜாக இருப்பாங்கன்னா
ஃபாரினர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து ஜட்ஜாக இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி தான். எந்த இயர்லனா 1877 தான் வந்து அவரை அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ என்டையர் ப்ரெஸ் எல்லா ப்ரெஸ்ஸுமே வந்து இவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா எஜுகேட்டட் யூத் வந்து என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்ஸுமே வந்து யூரோப்பியன்ஸ் தான் வச்சுருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் கையில் வந்து எந்த ஒரு ப்ரெஸ்ஸுமே கிடையாது அப்படின்றத உணர்ந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி அண்ட் ஃபோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஸோ மொத்தமாக 6 பேர், ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி அண்ட் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம இப்போ கூட நமக்கு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா ஹிந்து, அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா 1878 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு தமிழ் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்துன்றது தமிழ் நியூஸ் பேப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேஷி மித்ரன். அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1891 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் அதாவது பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பராக தான் இருந்தது. அதை டெய்லி நியூஸ் பேப்பராக எந்த வருஷம் மாற்றினாங்கன்னா 1899 தான் அதை டெய்லி நியூஸ் பேப்பராக வந்து மாற்றிருப்பாங்க. இந்த ஹிந்து அண்ட் சுதேஷி மித்ரன் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு இன்னும் நிறைய தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இந்தியன்ஸை வந்து ஓனராக இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை என்கரேஜ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரும் அவட வந்ததுனால மற்றவங்களாகவும் என்ன என்கரேஜ் பண்ணப்பட்டு அவங்களும் வந்து நிறைய நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் அண்ட் இந்தியா இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. நம்ம ரெண்டு அசோசியேஷன் பார்த்தலையா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அண்ட் மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. இதை ஷார்ட்டாக எம்எம்எஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ். ஸோ இங்கே தான் வந்து நிறைய நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் வந்து இங்கே தான் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16 May 1884 வந்து எம்எம்எஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வீரராகவாச்சாரி, பி அனந்தச்சாருலு அண்ட் பி ரங்கையா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பி ரங்கையா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அனந்தச்சாருலு வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டேரியாக வந்து இருந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ் போட்டு பப்ளிக் இஷ்யூஸ் பற்றி பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க. இந்த எம்எம்எஸோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டு கிரியேட் கான்ஷியஸ்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்சி ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டு ப்ரெசென்ட் இட் டு த கவர்மெண்ட். அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸில் இருக்கிற ப்ராப்ளமாக வந்து வேரியஸ் இஷ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருந்தது. அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்ணாங்க, எம்எம்எஸ் என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலையும் நடத்தணும், இங்கிலாண்டுலையும் நடத்தணும். ஒரே டைமில் இந்தியாவிலும் நடத்தணும், இங்கிலாந்து ஏன்னா இங்கிலாந்து வரைக்கும் நிறைய பேரால் போய் எழுத முடியல இல்லையா. ஸோ அதனால் ஒரே டைமில் இங்கிலாண்ட்லையும் நடத்துங்க, அதே டைமில் இந்தியாவிலும் நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் லண்டனை வந்து அபாலிஷ் பண்ணுங்கள், தேவை கிடையாது, லண்டனில் இருக்கிற கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், சிவிலுக்கும் மிலிட்ரிக்கும் செலவு பண்ணுற காசை வந்து நீங்கள் குறைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட டிமாண்டாக வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இங்கிலாந்து இந்தியா ரெண்டு இடத்துலையும் நடத்தணும்னு சொல்கிறாங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் லண்டன் அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சிவிலுக்கும் மிலிட்ரிக்கும் ஆகிற செலவை வந்து குறைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களோட நிறைய டிமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக ஐஎன்சியால் அடாப்ட் பண்ணப்பட்டது. இந்த ஐஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 1885 வந்து ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அடுத்து பாருங்கள் மாட்ரேட் ஃபேஸ். மாட்ரேட் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அசோசியேஷன் சச்சஸ் மெட்ராஸ் மகாஜன சபா லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே மெட்ராஸில் ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த மெட்ராஸ் மகாஜபா வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பாக வந்து இருந்திருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரென்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட்டெண்டட் செவரல் மீட்டிங் பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எம்எஸோட மீட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி அட்டன் பண்ண ஒரு மீட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா December 1884 தியோசஃபிக்கல் சொசைட்டியில் வந்து நடந்துச்சு. அந்த நடந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணது யார் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி,
கேடி தெலங், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ராமினென்ட் லீடர்ஸ். ஸோ இவங்களாம் தான் என்ன ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து அட்டன் பண்ண லீடர்ஸ். அதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அட்டன் பண்ண லீடர்ஸ் யாருன்னா ஜி சுப்பிரமணியம், ரங்கையா அண்ட் அனந்த சார்லு ஃப்ரம் மெட்ராஸ். இவங்க மூணு பேரும் மெட்ராஸ்லேருந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்கலாம் வந்து இந்தியாவோட அதர் பார்ட்ஸ்லேருந்து வந்து அட்டன் பண்ணாங்க. எந்த மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1884 நடந்த எம்எம்எஸ் மீட்டிங் இன் தியோசபிக்கல் சொசைட்டி. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடின் மாடரேட் ஃபேஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாடரேட் ஃபேஸில் அவங்க கான்ஸ்டியூஷனல் மெத்தடில் தான் வந்து பிலீவ் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கம்யூனிகேட் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸு, ப்ரேயர்ஸு, மெமரோண்டா இது மாதிரியான மெத்தட்ஸில் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டைமில் வந்து பார்த்திங்கன்னா திலக்கும் அதர் லீடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டட் பாப்புலர் மெத்தட்ஸ் சச் அஸ் மாஸ் பப்ளிக் மீட்டிங் அண்ட் யூஸ்ட் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் டு அட்ரஸ் த லார்ஜ் பப்ளிக். த ஏர்லி நேஷனலிஸ்ட் கேம் டு பி நோன் அஸ் மாட்ரேட்ஸ். இந்த ஏர்லி நேஷனலிஸ்ட்டில் தான் வந்து மாட்ரேட்ஸ்னு சொல்கிறாங்க. பெங்கால் பார்ட்டிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா திலக்கும் மற்ற லீடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பப்ளிக் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வெர்னாக்குலர் லாங்குவேஜில் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதாவது அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜை தான் வந்து வெர்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசுவாங்க, மகாராஷ்டிராவில் போய் வந்து பார்த்திங்கன்னா மராட்டியில் பேசுவாங்க. ஸோ அதை மாதிரி வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் தான் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் வந்து பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாட்ரேட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ரமணார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ் அண்ட் எஸ் சுப்பிரமணியனார். இவங்கள தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாட்ரேட்ஸ். அடுத்து இந்த ஐஎன்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்திங்கன்னா 1885 பாம்பேயில் வந்து நடந்திருக்கும். அதில் 72 டெலிகேட்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. அதில் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸை சேர்ந்தவங்க. 72 மெம்பர்ஸில் 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸை சேர்ந்தவங்க தான். ஜி சுப்பிரமணியம் த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ் அட்வான்ஸ் த காஸ் ஆஃப் நேஷ்னலிசம். அவர் வந்து அவரோட நியூஸ் பேப்பர்ஸில் அவரோட ரைட்டிங்ஸ் மூலயமா வந்து நேஷ்னலிசமை வந்து மக்கள் மத்தியில் வந்து உருவாக்கியிருப்பார். அவரை வந்து நவ்ரோஜி கூடவும் கோக்லே கூடவும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது அந்த ரேங்கில் வந்து ஜி சுப்பிரமணியம் வந்து இருந்திருப்பார். அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கும். டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் இந்தியா பை த பிரிட்டிஷ். அதாவது எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து சுரண்டுறாங்க பணத்தை அப்படின்றத பற்றி அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி கூடவும் கோக்லே கூடவும் வந்து ரேங்க் ஈக்குவலான ரேங்கில் வந்து அவர் இருக்கார். ஐஎன்சியோட செகண்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் 1886 வந்து நடந்திருக்கும். அதில் தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்மேனாக வந்து இருந்திருப்பார். மூணாவது செஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்கீஸ் கார்டன் மெட்ராஸில் இருக்க 1000 lights. இப்போ வந்து அதை 1000 lights சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை மக்கீஸ் கார்டன்னு சொல்லுவாங்க. 1887 தேர்ட் செஷன் வந்து நடந்திருக்கும். அதனுடைய பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி தான் அதனுடைய பிரசிடெண்ட். அதில் எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 607 வந்து இந்தியாவில் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 607 பேர் வந்து கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியை என்னென்ன ஏரியா வந்து ரீஜன் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ராயலசீமா அந்த ரீஜனும், கர்நாடகாவில் வந்து பெங்களூர், பெல்லாரி, சவுத் கனரா இதெல்லாம் இந்த ரீஜனும், கேரளாவில் வந்து மலபார் ரீஜனும், ஒடிசாவில் கஞ்சம் இந்த ரீஜன்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்வதேசி மூமெண்ட்டு. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு வந்து காரணமாச்சு. அதாவது இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிராவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் லீடர்ஸ் வந்து உருவானாங்க. அவங்க வந்து இம்ப்ளிமெண்டட் த ப்ரோக்ராம் ஆஃப் கல்கட்டா காங்கிரஸ் விச் கால்ட் அப்பான் த நேஷன் டு ப்ரொமோட் ஸ்வதேசி என்டர்பிரைஸ், பாய்காட் ஃபாரின் கூட்ஸ் அண்ட் ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன். இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்வதேசி என்டர்பிரைஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதாவது இந்தியாலேயே உருவாக்கப்படுற ப்ராடக்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், ஃபாரின் இதை வந்து எல்லாத்தையும் தவிர்த்துருங்க, ஃபாரின்லேருந்து வர கூட்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன், நேஷனல் எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து உருவாச்சு.
அடுத்து பாருங்கள் ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதை மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த சுதேசி மூமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம். விஓ சிதம்பரனார், வி சக்கராயர், சுப்பிரமணிய பாரதி அண்ட் சுரேந்திரநாத் ஆரியா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறாங்க இந்த சுதேசி மூமெண்ட்டுக்கு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ட் ஆன் தி பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டு மொபிலைஸ் த பீப்புள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பேசியிருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியோட சாங்ஸ், பேட்ரியாட்டிக் சாங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருந்தது. நிறைய ஜேர்னல்ஸ் சுதேசி ஐடியல்ஸை பரப்புறதுக்கு நிறைய ஜேர்னல்ஸ், அதாவது சுதேசி மித்ரன், இந்தியா, இதெல்லாம் தான் வந்து ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ் வந்து இந்த சுதேசி ஐடியா வந்து பரப்பினது. அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரான பிபின் சந்திர பால் வந்து மெட்ராஸ்க்கு வந்திருப்பார். வந்து அவர் வந்து லெக்சரர் வந்து கொடுத்துருப்பார். அது வந்து யூத்தை வந்து ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய யூத்தும் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து தூத்துக்குடியில் வாவு சிதம்பரனார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து ரெண்டு ஷிப்பை வாங்கியிருப்பார், காலியா அண்ட் லாவோ அப்படின்ற ரெண்டு ஷிப்பு. அது எதுலேருந்து எங்கேருந்து எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு கொழம்பு, பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொழம்போ தான் அந்த ஷிப் வந்து ட்ராவல் பண்ணும். நிறைய காம்படிஷன், யூரோப்பியன் கம்பெனிலேருந்து நிறைய காம்படிஷன் இருந்ததுனாலையும் அன்பிளாண்ட்லி பார்ட்டிஷியன்ஸ் ரோல் பிளேடு பை த கவர்மெண்ட், கவர்மெண்ட்டும் இதை வந்து அப்போஸ் பண்ணதுனாலையும் விஓசி எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஷிப்பை வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அடுத்து திருநெல்வேலி அப்ரைசிங் பாருங்கள். வாவுசி வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவாவோட ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலியில் மில் ஒர்க்கர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். யாருன்னு பார்த்திங்கன்னா வாவுசி வந்து சுப்பிரமணிய சிவாவோட சேர்ந்துட்டு 1908 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக், யூரோப்பியன் ஓன் கோரல் மில், கோரல் மில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மில்லில் வந்து ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். எப்போன்னு பார்த்திங்கன்னா 1908. இட் கான்சர்டட் வித் த ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால், வாவுசி அண்ட் சுப்பிரமணிய சிவா ஹூ ஆர்கனைஸ்ட் எ பப்ளிக் மீட்டிங் செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின் வேர் அரெஸ்டட். அதாவது இந்த ஸ்ட்ரைக் எதுக்காக நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், வாவுசி அண்ட் சுப்பிரமணிய சிவா வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அவங்கள வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா பிபின் சந்திரபாலை வந்து ரிலீஸ் பண்ணதை கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த டூ லீடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெரிய தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலில் போட்டுட்ருப்பாங்க. இனிஷியலியாக வந்து பார்த்திங்கன்னா விஓசி வந்து ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிருப்பாங்க. கோர்ட்டு பில்டிங், முனிசிபல் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து எரிச்சிருப்பாங்க. ஸோ இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 பீப்புள் இன் போலீஸ் ஃபயரிங். ஸோ போலீஸ் வந்து ஃபயர் பண்ணதுனால 4 பேர் வந்து இதில் இறந்துருப்பாங்க. வாவுசியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்ஷாக வந்து ப்ரிசனில் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது செக்கிழுத்த செம்மல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவர் வந்து ஜெயிலில் வந்து செக்கு ஆயில் செக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருப்பார். அதர்ஸ் டு பி யார் யாரும் மற்ற யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அண்ட் எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆரியா, இவங்களாம் தான் வந்து கூட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த ஜெயில் தண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சுப்பிரமணிய பாரதி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டுருப்பார். பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஃப்ரெஞ்சு ரூல் கீழே இருந்தது. ஸோ பாரதியை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஔரோபிந்த கோஸும் வி சுப்பிரமணியனாரும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரூச்சுவல் கிராக்டவுன் ஆன் சுதேசி, இந்த சுதேசி லீடர்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதுனாலையும் எல்லாரும் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரிக்கு போயிட்டதுனாலையும் இந்த சுதேசி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இதுவாக முடியல, தமிழ்நாட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு, அதாவது சுதேசி மூமெண்ட் வந்து யூத்தை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஆனால் வந்து அதில் வந்து என்னாச்சு, இப்போது லீடரே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து என்னாச்சுன்னா ரெவல்யூஷனரி பாத்துக்கு வந்து போயிடுச்சு. பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடட் எ சேஃப் ஹெவன் ஃபார் த ரெவல்யூஷனரிஸ். இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு சேஃபான ஒரு இடமா வந்து போச்சு இந்த பாண்டிச்சேரி தான். நிறைய ரெவல்யூஷனரிஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ரெவல்யூஷனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க. எங்கன்னா இந்தியன் ஹவுஸ், இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் அண்ட் இன் பாரிஸ். லண்டன்லேயும் பாரிஸ்லேயும் இருக்கிற இந்தியா ஹவுஸில் தான் வந்து நிறைய ரெவல்யூஷனரிஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார் அண்ட் டிஎஸ்எஸ் ராஜன் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஆளுங்க. ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பை தேம் இன் மெட்ராஸ் த்ரூ பாண்டிச்சேரி. நிறைய இந்த பாண்டிச்சேரி வழியாக வந்து மெட்ராஸில் இந்த ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேப்பர்ஸ் லைக் இந்தியா, விஜயா, சூரியோதயம் இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கும். அதாவது ரெவல்யூஷனரி பேப்பர்ஸ் அண்ட் பாரதிஸ் போயம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணப்பட்டுச்சு அந்த டைமில். These activities in Pondicherry intensified with the arrival of Aurobindo Ghosh and V.V. Subramaniar in 1920. These activities continued till the outbreak of the First World War. அதாவது இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுரோபிந்தோ கோஷ், விவி சுப்பிரமணியனார் இவங்கெல்லாம் தான் வந்து 1910 வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஷ் மர்டர். 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரியும் அண்ட் அதர்ஸும் வந்து சேர்ந்து பாரத மாதா சொசைட்டி அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட அப்ஜெக்டிவ் அந்த சொசைட்டியை அந்த பாரத மாதா சொசைட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டு கில் த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அண்ட் தேர் பை கிண்டில் பேட்ரியாட்டிக் ஃபேவர் அமாங் த பீப்புள். அதாவது பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை கொல்றது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்தது. வாஞ்சிநாதனம் செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார். ஸோ 17 June 1911 வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் டபிள்யூடி ஆஷை வந்து அவர் கொலை பண்ணியிருப்பார். அந்த ராபர்ட் டபிள்யூடி ஆஷ் யாருன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட கலெக்டர். அவர் எங்கே கொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா மணியாச்சி ரயில்வே ஜங்ஷனில் தான் வந்து அவரை கொன்னிருப்பாங்க. அவரை கொன்னுட்டு வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருப்பான்னா அவரே அவரை வந்து கொன்னுட்டுருப்பார். ஹீ ஷாட் ஹிம்செல்ஃப். அடுத்து ஆனி பெசன்ட் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட். இப்போ நம்ம ஆனி பெசன்ட் பற்றி பார்க்க போகிறோம். வைல் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் வர் சப்ரஸ்ட் வித் அயன் ஹேண்ட். அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் வந்து போயிட்டாங்க, ரெவல்யூஷனரிஸும் வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டுட்டாங்க. ரொம்ப ஹார்ஷான முறையில் ஜெயிலில் போட்டு அது மாதிரிலாம் வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணிட்டாங்க. த மாட்ரேட்ஸ் ஹோப்டு ஃபார் சம் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இருக்கிறது வந்து மாட்ரேட்ஸ் தான். அவங்க வந்து ஏதாச்சும் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்க நம்ம போராடணும் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஹோவர் தேவர் டிஸப்பாயின்டட் வித் மின்டோ மார்லே ரிஃபார்ம் ஆஸ் இட் டிட் நாட் ப்ரொவைட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஆனால் இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ரிஃபார்மில் வந்து என்ன சொல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்றதே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னு அதாவது காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு வேர்ல்டு வார் அப்போ, அதாவது பிரிட்டிஷ் வார்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ரிட்டர்ன் வந்து என்ன கொடுக்கல, ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அவங்க வழி வகுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஆனி பெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஐரிஷ் லேடி, அவங்க வந்து தியோசஃபிக்கல் சொசைட்டியோட லீடர். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன் த மாடல் ஆஃப் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக், அந்த மாடலில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஹோம் ரூல் லீகை வந்து 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடி அண்ட் சிபி ராமசாமி இவங்க மூணு பேரும் தான் வந்து அவங்கள அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேம்பெயின்லலாம். ஸோ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா தே டிமாண்டட் த ஹோம் ரூல் வித் ஒன்லி அ நாமினல் அலையன்ஸ் டு பிரிட்டிஷ் க்ரௌன். அதாவது பிரிட்டிஷ் க்ரௌனு கீழவே நாங்கள் வந்து தனியாக வந்து இது பண்ணிக்கிறோம், ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூ இந்தியா அண்ட் காமன்வெல் தான் வந்து அவங்களோட ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் புல்லட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டிலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். அதாவது ஒரு நல்ல வந்து ஒரு மாட்டு வண்டியே வந்து சிறந்தது, தேன் எ ட்ரெயின் அதாவது சுதந்திரமாக இருக்கிற ஒரு மாட்டு வண்டியிலே நம்ம வந்து பயணம் பண்ணிடலாம், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்க ஒரு ட்ரெயினில் வந்து நம்மளால் பயணம் பண்ண முடியாது அப்படின்றத தான் வந்து சொல்ல வராங்க. அண்டர் த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 மூலயமா ஆனி பெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் டு பே எ ஹெஃப்டி அமௌண்ட் ஆஸ் செக்யூரிட்டியாக வந்து ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு புக்கு எழுதியிருப்பாங்க, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் இது ஒரு புக்கு, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா அண்ட் நேஷனல் அண்ட் அ பேம்ப்ளட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற புக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புக்கை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஃபார்ம்டு இன்ட்டு பாய் ஸ்கவுட் அண்ட் வாலண்டியர் ட்ரூப்பாக வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஆனி பெசண்ட்டும் அவங்களோட கர்வ் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபிட்டட் ஃப்ரம் மேக்கிங் பப்ளிக் ஸ்பீச்சஸ் ஆர் இன்வால்வ் இன் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லிச்சு, எந்த பப்ளிக் ஸ்பீச்சும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டுருச்சு. ஆனி பெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக 1917 வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட மெம்பர்ஸான பிபி வாடியை வந்து இதில் ரொம்பவே கீ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இன் ஆர்கனைசிங் த ஒர்க்கர் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பை ஃபார்மிங் ட்ரேட் யூனியன்ஸ். ட்ரேட் யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இவங்க ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிபி வாடியா தான். அதுக்கப்புறம் காந்தி வந்து நேஷனல் லீடராக ரைஸ் ஆனதும் ஆனி பெசண்ட்டும் அவங்களோட ஹோம் ரூல் லீகும் வந்து பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் ஆகிடுச்சு, மறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அந்த சேலஞ்ச் டு காங்கிரஸ். இந்த நான் பிராமின் மூமெண்ட்னால காங்கிரஸ்க்கு என்னென்னலாம் சேலஞ்ச் வந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி ரொம்பவே ராபிட் க்ரோத் ஆகிடுச்சு, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தே ரேஸ் த இஷ்யூ ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அன்இக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் எலெக்ஷன் பாடி விச் வேர் டாமினேட்டட் பை பிராமின்ஸ். அவங்க வந்து எந்த இஷ்யூ பற்றிலாம் ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராமின்ஸ்க்கு தான் போகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் எலெக்டட் பாடி இதிலலாமும் பிராமின்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க, மற்ற கேஸ்ட்லாம் வந்து சப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராமின்ஸால் தான் பிராமின்ஸ் தான் நிறைய மெம்பர்ஸாக இருக்காங்க காங்கிரஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன். சவுத் அதாவது இந்த நான் பிராமின்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1912 மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சி நடேசனார் தான் வந்து அதில் செக்ரட்டரியாக இருக்கார், அவர் தான் ஆக்டிவ் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஜூன் 1916 வந்து பார்த்திங்கன்னா திராவிடின் அசோசியேஷன் ஹாஸ்டல் வந்து நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சி நடேசனார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈ ஆல்சோ பிளேட் எ கிளீ ரோல் இன் பிரிட்ஜிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ லீடிங் நான் பிராமின் லீடர்ஸ் ஆஃப் த டைம், டாக்டர் டிஎம் நாயர் அண்ட் பி தியாகராயர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தான் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் தான். போத் ஆஃப் தேம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியர் பார்ட் ஆஃப் த காங்கிரஸ் அண்ட் வெர் டிஸ்இல்யூஷன்ட் பை ஹவு நான் பிராமின்ஸ் வேர் சைட்லைன்ட் இன் த ஆர்கனைசேஷன். November 20, 1916 பார்த்திங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கும், 13 நான் பிராமின்ஸ் வந்து அதில் கலந்துருப்பாங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் லீடர் பார்த்திங்கன்னா பி தியாகராயரும் டாக்டர் டிஎம் நாயர் அண்ட் சி நடேசனார். இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சென்னையில் தான் நடந்திருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன் SILF சொல்லுவாங்க அதை, அது வந்து ஃபார்ம் ஆச்சு. அது எதுக்காகனா டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ்க்காக தான். அவங்க வந்து 3 நியூஸ் பேப்பரை வந்து லான்ச் பண்ணாங்க ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயும். இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர், தமிழில் வந்து திராவிடியன்ற நியூஸ் பேப்பர், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாஷிகான்ற நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறமா தான் இந்த SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து பாருங்கள் டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ரிசர்வேஷனுக்காக டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. என்னென்ன அதில் அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் நான் பிராமின்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். கவர்மெண்ட் சர்வீஸ்லலாம் வந்து நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ட் சீட்ஸ் இன் ரெப்ரஸன்டேட்டிவ் பாடிஸ். இட் அப்போஸ் அ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் ஃபியர் தட் ஹோம் ரூல் மைட் கிவ் தேம் மோர் பவர். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டையும் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுவும் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் பிராமின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிராமின்க்கு வந்து அதிகமான பவர் கொடுக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டையும் அவங்க அப்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க காங்கிரஸ் பார்ட்டியை வந்து பார்ட்டி ஆஃப் பிராமின்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள் மாண்டேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் இந்த பார்லிமெண்ட் இன் 1917 இன்டென்சிஃபைட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இன் தமிழ்நாடு. மாண்டேக் செம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஃபார்ம்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் என்னென்னா வேரியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் வேணுன்றது தான் அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். மெட்ராஸ் கவர்மெண்ட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் 1919 வந்து
நான் பிராமின்ஸ்க்கு வந்து சீட்டு தனியாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் நான் பிராமின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த மூவை வந்து காங்கிரஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இந்த மூவை வந்து ரொம்பவே வெல்கம் பண்ணாங்க. அடுத்து ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ண மினிஸ்ட்ரிஸை பற்றி தான், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸாக ஆயிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1920 அப்புறமா 1920 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த எலெக்ஷனை காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணிடுச்சு, நாங்கள் கலந்துக்க மாட்டோம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுச்சு அந்த எலெக்ஷன். காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் ஆகிடுச்சு. அதில் அவங்க 98 சீட்ஸில் 63 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஸோ அப்போது அதனால் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சுப்ராயலு, ஏ சுப்ராயலு ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி பிகம் த ஃபஸ்ட்டு சிஎம். அடுத்து 1923 எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஆஃப் பனகல் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர், அவர் வந்து மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. தேவர் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் லோக்கல் பாடிஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இதிலலாம் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்றாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துட்றாங்க லோக்கல் பாடி அப்பாயின்மெண்ட்லேயும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் ரிசர்வேஷன் வந்து தனித்தனியாக கேஸ்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அப்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டாக இருந்தது. அதுதான் வந்து லேட்டர் பிகம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்து என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் அண்ட் மெட்ராஸ் ஸ்டேட் ஏ டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், இதெல்லாம் கொண்டு வராங்க. அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் புறம்போக்கு லேண்ட், அதாவது வேஸ்ட் லேண்டை, வேஸ்ட் கவர்மெண்ட் லேண்டை வந்து புவர் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் டு த டிப்ரெஸ் கிளாஸ் த்ரூ ஃபீஸ் கன்செஷன். டிப்ரெஸ் கிளாஸ் ஃபீஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் பண்ணி எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் மிட் டே மீல்ஸும் வந்து கொடுக்குறாங்க டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளுக்கு. அடுத்து கவர்மெண்ட்ஸ் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ், அதாவது ரவுலட் ஆக்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் ஒனில் இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கிடைக்கும் நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்துன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரக்கோனியன் அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட், இதை வந்து ரவுலட் ஆக்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் வந்து யார் பேரில் கொண்டா, சார் சிட்னி ரவுலட், அவர் தான் வந்து இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். 1919 தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்கிறதுனா, எனி ஒன் குட் பி இம்ப்ரெசன் ஆன் சார்ஜ் ஆஃப் டெரரிசம் வித்தவுட் டியூ ஜுடிஷியல் ப்ராசஸ். யாரை வேணால் என்ன பண்ணலாம், ஜெயிலில் தூக்கி போடலாம் ஆன் சார்ஜ் ஆஃப் டெரரிசம். டெரரிசம்ன்ற பேரில் யார் வேணால் ஜெயிலில் தூக்கி போடலாம் வித்தவுட் டியூ ஜுடிஷியல் ப்ராசஸ், எந்த ஜுடிஷியல் ப்ராசஸும் இல்லாமல் அது மாதிரி பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இதை ரொம்பவே எதிர்த்தாங்க. காந்தியும் வந்து ரொம்பவே கோவப்பட்டு சத்தியாகிரக மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பார். அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் யூஸ் பண்ண சத்தியாகிரக மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பார். ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரவுலத் சத்தியாகிரகா. ஸோ இந்த ரவுலத்து ஆக்டுக்கு எதிர்த்து காந்தி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரவுலத் சத்தியாகிரகா. ஸோ தமிழ்நாட்டில் ரவுலத் சத்தியாகிரகா பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். 18th March 1919 காந்தி வந்து மெரினா பீச்சில் ஒரு மீட்டிங் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். 6th April 1919 வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டல் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த பிளாக் ஆக்ட். ஸோ பந்த்லாம் வந்து நடந்திருக்கும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரவுலத் ஆக்டை தான் பிளாக் ஆக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடந்திருக்கு நிறைய. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேதரிங் ஆஃப் பீப்புளெலாம் இருந்து ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்க மெரினா பீச்சில் ஹோல் டே. அதை மாதிரிலாம் வந்து நிறைய அப்போஸ் பண்ணாங்க. மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ரவுலத் சத்தியாகிரக டைமில் தான் மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வந்து ஃபார்ம் ஆச்சு. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனார், சத்யமூர்த்தி அண்ட் ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் இந்த மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாஸ் அட்ரஸ்டு பை வி கல்யாண சுந்தரம், அதாவது திருவிக்கா பிபி வாடியா அண்ட் வவுசி ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தனி மீட்டிங் போடுறாங்க. அதை அட்ரஸ் பண்ணது வந்து திருவிக்காவும் பிபி வாடியா அண்டு வவுசி. அடுத்து இங்கே ஜார்ஜ் ஜோசப் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜார்ஜ் ஜோசப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர், பிளேட் அ லீடிங் ரோல் இன் ஆர்கனைசிங் அண்ட் பப்ளிசைசிங் த காஸ் ஆஃப் ஹோம் ரூல் லீக் இன் மதுரை. மதுரையில் இருக்கிற ஹோம் ரூல் லீகை வந்து இவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். இவர் வந்து செங்கனூரில் தான் பிறந்திருப்பார், ஆலப்புழா டிஸ்ட்ரிக் இன் கேரளா ஸ்டேட். ஸோ செங்கனூரில் தான் இவர் பிறந்திருப்பார். ஆனால் வந்து மதுரையில் தான் இவர் செட்டில் ஆகியிருப்பார். இவர் வந்து பீப்புளோட லாயராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஹி லெட் த வைக்கம் சத்தியாகிரகம் இன் கேரளா. கேரளாவில் நடந்த வைக்கம் சத்தியாகிரகாவை இவர் தான் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பார்.
ஹீ சாம்பியன் த காஸ் ஆஃப் த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஹீ வாஸ் ஃபாண்ட்லி கால்ட் ரோசாப்புதுரை. இவர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோசாப்புதுரைன்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஆஃப் மதுரை, பை த பீப்புள் ஆஃப் மதுரை. ஹீ ஹெல்ப்டு த ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ் ஆஃப் மதுரை டு செட் அப் மதுரை லேபர் யூனியன் 1918. ஸோ மதுரை லேபர் யூனியன் 1918 ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மதுரை லேபர் யூனியனை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ் ஆஃப் மதுரை தான் வந்து சேர்ந்து இந்த மதுரை லேபர் யூனியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாஃபட் மூமெண்ட். ஜாலியன்வாலாபாத் மாஸ்கரே நடந்திருக்கும். ஸோ அந்த ஜாலியன்வாலாபாத் மாஸ்கரேக்கு, ஸோ அதில் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கிணத்துல, அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிணத்துல விழுந்திருப்பாங்க. ஃபயர் பண்ணி அவங்க ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதில் இறந்துட்டுருப்பாங்க. மக்களே வாலண்டரியாக போயிட்டு அந்த கிணத்துல குச்சி வந்து என்ன ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டயர் தான். ஸோ அவருக்கு வந்து தண்டனை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு தண்டனை கொடுக்காம அவருக்கு வந்து என்ன பண்ணுச்சு, பாராட்டு தெரிவித்து அவருக்கு ரிவார்ட்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா கேலிப் ஆஃப் டர்க்கியை வந்து அடக்கிட்டு அவரோட பவர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. ஸோ கேலிப்புக்கு அவரோட பவரை திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிலாஃபட் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சேர்ந்து இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிலாஃபட் டே எப்போ அப்சர்வ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17th April 1920 தான் தமிழ்நாட்டில் கிலாஃபட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். வித் அ மீட்டிங் ப்ரிசைடட் ஓவர் பை மௌலானா ஷாகுத் அலி. மௌலானா ஷாகுத் அலி தான் அந்த மீட்டிங்கை வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு. இன்னொரு சர்ச் கான்ஃபரன்ஸ் வந்து இதே மாதிரி இன்னொரு கான்ஃபரன்ஸ் வந்து ஈரோடில் நடந்திருக்கும். வாணியம்பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எபி சென்டர் ஆஃப் கிலாஃபத் அகிட்டேஷன். கிலாஃபத் அகிட்டேஷனுக்கான முக்கியமான இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா வாணியம்பாடி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். தமிழ்நாடு வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில். சி ராஜாஜியும் ஈவி ராமசாமியும் தான் வந்து ஈவேரா, அதான் பெரியாரை தான் ஈவேரான்னு சொல்லுவாங்க, தான் வந்து லீடர்ஷிப் வந்து எடுத்திருந்தாங்க இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. ராஜாஜி வந்து ரொம்பவே க்ளோஸாக யாக்குப் ஹசனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த யாக்குப் ஹசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் தெரியும் இல்லையா, அந்த முஸ்லீம் லீக்கோட மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு தலைவர், சாரி மெட்ராஸ் பிரான்ச்சை ஃபவுண்ட் பண்ண அவர் தான் இந்த யாக்குப் ஹசன். ஸோ இதனால் என்னாச்சுன்னா இந்துஸும் முஸ்லீம்ஸும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க இந்த மூமெண்ட் அப்போது தமிழ்நாட்டில். அடுத்து நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட். நோ டேக்ஸ் கேம்பெயின்னா டேக்ஸ் கட்ட மாட்டோம் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட் இது என்னன்னு பார்ப்போம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட பார்ட்டாக நிறைய பிளேஸில் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு ரிஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நோ டேக்ஸ் கேம்பெயின் வந்து தஞ்சாவூரில் வந்து நடந்தது. நிறைய கவுன்சில்ஸு, ஸ்கூல்ஸு, கோர்ட்ஸ் இது எல்லாமே பாய்காட் பண்ணாங்க. ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஒரு முக்கியமானது என்னென்னா டெம்பரன்ஸ் மூமெண்ட் ஆர் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் லிக்வர். அதாவது இந்த மதுக்கடைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து அதுதான் டெம்பரன்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. டாடி ஷாப்ஸ் வேர் பிக்கட்டட். அந்த மது கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, உடச்சிடுறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன் ஆல் பார்ட் ஆஃப் த பிரசிடென்சி. தேவர் ஆல்சோ அகிட்டேஷன்ஸ் பை கம்யூனிட்டிஸ் அகெயின்ஸ்ட் அ கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. நவம்பர் 1921 அவங்க வந்து சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி அண்ட் ஈவேரா வந்து இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டுடுறாங்க. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து 13th January 1992 வந்து விசிட் பண்ணுறாரு, அதையும் வந்து பாய்காட் பண்ணுறாங்க, அவரை போய் வரவேற்கவே மாட்டாங்க. ஸோ இந்த போலீஸ் ரெப்ரஷன் 2 were killed அண்ட் மெனி இன்ஜர். போலீஸ் வந்து இவங்களெல்லாம் அடக்கும் போது 2 கொலை பண்ணப்பட்டுறாங்க, நிறைய பேருக்கு அடிபட்டுருது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து 1922 வித்ரா பண்ணிடுறாரு. யாருன்னா காந்தி தான். எதனால் வித்ரா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லணும்னா, ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, சௌரி சௌரான்ற பிளேஸில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. அதில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த 22 போலீஸ்மேன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த தீயில கருகி இறந்துருவாங்க. ஸோ காந்தியோட வழியே என்னது, அகிம்சை வழியில் போராடணுன்றது தான். இதை மாதிரிலாம் வந்து கொலை பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள பயமுறுத்தி அவங்கள மிரட்டி தான் நம்ம சுதந்திரம் வாங்கணுன்றது காந்தியோட கொள்கை கிடையாது. அகிம்சை வழியில் போராடணுன்றது தான் அவரோட கொள்கை.
ஸோ அதனால் காந்தி ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவார், வித்ரா பண்ணிடுவார். அடுத்து பாருங்கள் ஈவிஆர் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம். ஈவிஆர்னால் யார், நம்ம பெரியார் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் சேல் ஆஃப் காதி, காதி அவர் கதர் உடைகளை தான் நீங்கள் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணுவார். ஹீஸ் அப்போசிஷன் டு கன்செப்ஷன் ஆஃப் ஃப்ளிக்கர், ஹீ கட் டவுன் த என்டையர் கோக்னட் ட்ரோன் ஓன்டு பை ஹிம். அவரோட நிலத்தில் இருந்த எல்லா தென்னை மரங்களையும் அவர் வந்து என்ன பண்ணிடுவார், வெட்டி போட்டுருவார். இவர் தான் வந்து ரொம்பவே கீ ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் சத்தியாகிரக, அதாவது வைக்கம் சத்தியாகிரகாவில். அதில் என்ன இருக்கும்னா டிப்ரெஸ்டு கிளாஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் கூட, டெம்பிளை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் கூட நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் வந்து அதை எடுத்து போராடினது தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகா. ஈவேரா நிறைய மேஜர் லீடர்ஸ், கேரளாவில் இருந்த லீடர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஈவேரா என்ன பண்ணுற, பெரியார் என்ன பண்ணுறாரு, வைக்கம்க்கு போயிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து இன்னும் வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்த லெவல் கொண்டு போகிறாரு. அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பீச் கொடுத்து திரும்ப அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் ஜெயிலில் வச்சுறாங்க. ஸோ திரும்ப அவர் ஈரோடுக்கு வந்தார். ஈரோடுக்கு வந்து திரும்ப அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ 3 டைம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இந்த பீரியட்லேயே. June 1925 வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதை மாதிரிலாம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த அந்த பேனை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எப்போன்னா June 1925 த பேன் ஆன் த ரோட்ஸ் அரவுண்ட் த டெம்பிள் இன் வைக்கம் வாஸ் லிஃப்டட். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, எல்லா மக்க ஜாதி மக்களுமே அந்த ரோடில் நடந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவர் இதில் ரொம்பவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தான் இந்த ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால அவரை வந்து வைக்கம் ரீஜனில் இருக்க எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வைக்கம் ஹீரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வைக்கம் வீரர் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம் பெரியாரை. அடுத்து சேரன்மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சி பற்றி பார்ப்போம். இந்த சேரன்மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சினாலையும் அண்ட் அப்போசிஷன் டு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வித் இன் த காங்கிரஸ் லெட் டு ஈவேரா டு லீவ் த காங்கிரஸை விட்டு பெரியார் வந்து விலகி வந்துடுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒரு ரீசன் வந்து சேரன்மாதேவி குருகுலம் பிரச்சனை, இன்னொன்று வந்து அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன், அப்போசிஷன் டு கம்யூனல் ரெப்ரஸன் வித் இன் த காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து எதிர்க்கும். ஸோ அதனால தான் வந்து இது ரெண்டுமே அவருக்கு பிடிக்காததுனால தான் காங்கிரஸை விட்டு அவர் விலகி வந்துடுவார். இந்த சேரன்மாதேவி குருகுலம் வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துவார்னா விவி சுப்பிரமணியம் தான் நடத்துவார். இது அந்த சேரன்மாதேவி குருகுலம்க்கு வந்து ஃபண்டு வந்து காங்கிரஸ் கிட்டந்தான் வருது. இந்த குருகுலமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ஈவேரா, அதாவது நம்ம பெரியார் காதுக்கு வந்து வருது. பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து தனியாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க, அது இல்லாமல் இவங்களுக்கு வேறு சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு வேறு சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பெரியார் காதுக்கு வருது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா டிபி வரதராஜுலோடு சேர்ந்து இதை வந்து கேள்வி கேட்குறாரு. ஸோ இது வந்து அவருக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அடுத்து காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில கான்ஃபரன்ஸ் வந்து காஞ்சிபுரமில் நடக்குது. எப்போன்னா 21 நவம்பர் 1925 வந்து நடக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ ரெய்ஸ் த இஷ்யூ ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ் இந்த லெஜிஸ்லேஷன். அவர் வந்து இந்த நான் பிராமின்ஸ்க்கு வந்து இது வேணும், ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்ற இஷ்யூ வந்து ரெய்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்து 1920 இதை வந்து கேட்டுட்ருக்காரு காங்கிரஸ் கிட்ட. ஆனால் அது வந்து 5 வருஷமாக அவர் கேட்டுட்ருக்காரு. ஆனால் வந்து என்னாச்சு, காங்கிரஸில் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாருன்னா காங்கிரஸ் கான்ஃபரன்ஸை விட்டு காங்கிரஸ் அந்த கான்ஃபரன்ஸை விட்டு விலகி வந்துடுறார். விலகி வந்துட்டு இன்னும் ஒரு சில நான் பிராமின் லீடர்ஸோடு பேசி தனியாக செப்பரேட்டாக பேசி அவர் என்ன பண்ணுறாருனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது சுயமரியாதை இயக்கம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து ஸ்வராஜிஸ்ட் ஜஸ்டிஸ் ரெவலரி. ஸ்வராஜிஸ்ட்டும் ஜஸ்டிஸ்ட்டும் பாருங்கள், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி வித்ரா பண்ணதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. ஒன்று நோ சேஞ்சஸ், இன்னொன்று வந்து ப்ரோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ்னால் என்னென்னா எந்த சேஞ்சும் வேணாம், நாங்கள் வந்து கண்டினியூ த பாய்கட் ஆஃப் த கவுன்சில், கவுன்சிலை மட்டும் நாங்கள் புறக்கணிச்சிக்கிறோம்ப்பா, நாங்கள் எங்களுக்கு எந்த சேஞ்சுமே வேண்டாம், நாங்கள் அந்த வழியிலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நோ சேஞ்சஸ். இன்னொரு ஆள் யாருன்னா ப்ரோ சேஞ்சஸ், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் எலெக்ஷனில் நின்று நாங்கள் வந்து இது பண்ணுறோம், சீட்ஸ் வாங்குகிறோம், கவுன்சிலில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாக இருக்க பிரிஞ்சுறாங்க, நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு.
ராஜாஜி அலாங் வித் அதர் ஸ்டான்ச் காந்தியன் ஃபாலோவர்ஸ் சப்போஸ் த கவுன்சில் என்ட்ரி. ஸோ ராஜாஜி மற்றவங்களாம் வந்து நோ சேஞ்சஸாக இருந்துக்கிறாங்க. அலாங் வித் கஸ்தூரி ரங்கனார், எம்ஏ அன்சாரி, ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து கவுன்சிலை பாய்காட் பண்ணுறாங்க. அப்போசிஷன் இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க காங்கிரஸ்குள்ளவே. யார் ஃபார்ம் பண்ணுறதுனா சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. சித்ரஞ்சன் தாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஸ்வராஜிஸ்ட்டு வந்து யாருன்னா ஸ்ரீனிவாசனார் அண்ட் எஸ் சத்யமூர்த்தி. தமிழ்நாட்டில் இந்த ஸ்வராஜிஸ்ட்டை வந்து லெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாசனாரும் எஸ் சத்யமூர்த்தியும். அடுத்து சுப்ராயன் மினிஸ்ட்ரி. எலெக்ஷன் நடக்குது 1926ல். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வராஜிஸ்ட் இவங்க தான் அந்த ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறது. காங்கிரஸ்குள்ளவே ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்வராஜ் பார்ட்டின்னு. ஸோ அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எலெக்ஷனை நிற்கணும்னு சொல்கிறவங்க தானே அந்த ப்ரோ சேஞ்சஸ்ஸு, அவங்க தானே இந்த ஸ்வராஜிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க 1926 எலெக்ஷனில். அதில் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து வான் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறதில்ல, அவங்க கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணல. ஏன்னா காங்கிரஸோட பாலிசி, அவங்க காங்கிரஸ்க்குள்ளே தானே இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பாலிசி தானே அவங்க ஃபாலோ பண்ணணும். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இண்டிபெண்ட் மெம்பருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இண்டிபெண்ட் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சுப்ராயன். அந்த பி சுப்ராயனுக்கு சப்போர்ட் பண்ணி மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1930ல் நடக்கிற எலெக்ஷனில் வந்து ஸ்வராஜிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் 1930ல் நடக்கிற எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து வின் பண்ணுது. ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1937 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில். அடுத்து சைமன் கமிஷன் பாய்காட். இந்த சைமன் கமிஷன் பாய்காட்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1927 ஒரு சாச்சுவேட்டரி கமிஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ரிவ்யூ த ஆக்ட் ஆஃப் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 போட்டாங்க இல்லையா, அந்த ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்ட்டு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போடப்பட்டதான் இந்த சைமன் கமிஷன். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு எதாவது ரிஃபார்ம்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் வந்து ஆல் ஒயிட் கமிஷன். ஒரு சிங்கிள் மெம்பர் கூட இந்தியன் கிடையாது, எல்லாருமே வந்து ஒயிட் மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணாங்க இந்த சைமன் கமிஷனில். மெட்ராஸில் வந்து சைமன் பாய்காட் ப்ராபகண்டா கமிட்டியை வந்து செட்டப் பண்ணாங்க வித் எஸ் சத்யமூர்த்தி எஸ் த பிரசிடென்ட். ஸோ அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்யமூர்த்தி. The arrival of Simon Commission in Madras on 18th February 1929 was greeted with demonstration and hurtle. 18th February 1929ல தான் இந்த சைமன் கமிஷன் வந்து மெட்ராஸ்க்கு வராங்க. ஆனால் அதை வந்து ரொம்பவே எதிர்க்கிறாங்க. பிளாக் கொடிலாம் வந்து காமிச்சு போங்க அப்படின்னு வந்து அவங்கள எதிர்த்து வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், சிடிஎம்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக இதை, டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ். பாருங்கள் 1920ஸில் காங்கிரஸ் வித் காந்தியின் லீடர்ஷிப் வாஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் ஏ ப்ராட் பேஸ்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927 டிக்ளேர்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அஸ் கோல்ட். 1927 ஐஎன்சி செஷன் வந்து மெட்ராஸில் நடக்கும். அதில் என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மோதிலால் நேரு தான் வந்து அந்த கமிட்டியோட தலைவர். கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள், டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இன் அப்போசிஷன் டு சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோதிலால் நேருவோட தலைமையில் வந்து ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 1929 லாகூர் செஷன் ஆஃப் ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லுவாங்க, அது அடாப்ட் பண்ணப்பட்டாங்க ஆஸ் இஸ் கோல். அண்ட் ஆன் 26 January 1930 நேஷனல் ஃப்ளாக் வந்து ஆய்ஸ் பண்ணார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எங்கன்னா அந்த பேங்க் ஆஃப் ரிவர் ராவி ஆஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 26 January 1930 வந்து ரிவர் ராவியில் ஜவஹர்லால் நேரு வந்து நேஷனல் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். ஸோ இந்த வைஸ்ராய் வந்து காந்தியோட எந்த டிமாண்டுமே அக்செப்ட் பண்ணல. ஸோ காந்தி ரொம்பவே கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவார்னா சிவில் டிசோபினியன் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ சால்ட் சத்தியாகிரக தான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நடைபாதையாகவே வந்து தண்டிக்கு வந்து பயணம் பண்ணுறாரு. ஸோ 12th March 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சிடிஎம் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாஸ் மூமெண்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, ஷாப்கீப்பர்ஸு, ஒர்க்கர்ஸ், உமன்ஸ் இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டிலேயே வந்து இது நடக்குது. ராஜாஜி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஆர்கனைஸ் பண்ணி சால் சத்தியகிரகா வந்து வேதாரண்யம் திருச்சி டு வேதாரண்யம் வந்து மார்ச் பண்ணி போவாங்க. இந்த இது எப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகும்னா 13th April 1930 தான் வந்து தமிழ்நாட்டில் சால் சத்தியகிரகா அதாவது ராஜாஜி வந்து நடந்து போவாங்க. அது எப்போது வந்து முடியுது பார்த்திங்கன்னா 20th April வந்து பார்த்திங்கன்னா முடியும். இந்த வேதாரண்யம்ன்றது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊர். இந்த ஸ்பெஷல் சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். நம்ம தமிழில் கூட படிச்சுப்போம், கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, அந்த சாங் தான். வேதாரண்யம் ரீச் பண்ணும்போது 12 volunteers கூட ராஜாஜி கூட இருந்திருப்பாங்க. இருந்து அவங்க வந்து சால்ட்டை வந்து சால்ட்லாம் வந்து ப்ரோக் பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். இவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ண இந்த சால் சத்தியகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம், சி சுவாமிநாதர், கே சந்தானம், இவங்களாம் தான் ப்ராமினன்ட் லீடர்ஸ் இந்த வேதாரண்யம் சால் சத்தியகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ். அடுத்து வைட் ஸ்ப்ரெட் அகிடேஷன்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட். தமிழ் நம்ம தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிக்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்து போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகி சண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வர ராவ் செட்டப் ஏ கேம்ப் அட் உதயவனம் நியர் மெட்ராஸ். மெட்ராஸ் பக்கத்தில் இருக்க உதயவனமில் வந்து கேம்ப் போடுறாங்க. யார் யார்னா டி பிரகாசமும் கே நாகேஸ்வர ராவும். ஸோ போலீஸ் வந்து அவங்கள என்ன பண்ணிடுது, அரெஸ்ட் பண்ணிடுது. அதனால் நிறைய இடத்துல வந்து மெட்ராஸில் வந்து போராட்டம் நடக்குது. ஸோ போலீஸ்க்கும் மக்களுக்கும் வந்து திருவல்லிக்கேணியில் வந்து கிளாஷ் ஆகுது. 3 மணி நேரம் பிரச்சனை ஆகுது 27th April 1930. ஸோ அதில் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் ராமேஸ்வரமில் நடக்கிற சால்த்து சத்தியாகிரகாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. நான் இதே மாதிரி உவரி, அஞ்செங்கோ, வெப்பலோடை, தூத்துக்குடி, தருவைக்குளம் இங்கே நடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ். அடுத்து உமன்ஸும் இதில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டோடு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உமன். அவங்க வந்து பெனால்ட்டி பே பண்ணுறாங்க ஃபார் தி வயலேஷன் ஆஃப் சால்ட்லாம். போலீஸ் வந்து ரொம்பவே ப்ரூட்டலாக வந்து இதை சப்ரஸ் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்டை. இதில் பாஷ்யம் அவரை வந்து ஆரியான்னு சொல்லுவாங்க, பாப்புலராக ஆரியான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாஷ்யம் அவர் வந்து நேஷனல் ஃப்ளாகை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் 26 January 1932 வந்து ஹாய்ஸ் பண்ணுவார். அடுத்து மேட்ரடோம் ஆஃப் திருப்பூர் குமரன் வந்து இறந்துருவார், அதை பற்றி சொல்கிறாங்க. 11th January 1932 வந்து பார்த்திங்கன்னா அவர் நேஷனல் ஃப்ளாகை எடுத்துகிட்டு பேட்ரியாட்டிக் சாங்ஸை பாடிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பார். அவரை வந்து போலீஸ் வந்து அடிச்சிருவாங்க. அவரோட முழு நேம் வந்து திருப்பூர் OKSR குமாரசுவாமி. இவரை ஷார்ட்டாக திருப்பூர் குமரன் சொல்லுவாங்க. இவர் கீழே விழுந்து இறந்துருவார். ஆனால் அப்போ கூட என்ன பண்ண மாட்டார், நேஷனல் ஃப்ளாகை வந்து கீழே விட மாட்டார். கையில் கொடியை பிடிச்சிட்டே வந்து அவர் இறந்துருவார். ஸோ அதனால தான் அவர் எல்லாரும் கொடி காத்த குமரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 வந்து போடுறாங்க. அதில் ப்ராவின்ஷியல் அட்டானமி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 1937 நடக்கிற எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து நிறைய இடங்களில் வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதில் என்ன ஆச்சு, தோத்துடுது. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். ஃபார்ம் பண்ணி அவர் என்னெல்லாம் கொண்டு வராருன்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் த ப்ரோஹிபிஷன் ஆன் அன் எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். அதாவது மதுவெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சேலமில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம மதுக்கடைனால் பெறப்படுற ரெவென்யூவை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவர் சேல்ஸ் டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அன்டச்சபிள்ஸ்க்காக தனியாக வந்து ஒரு டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்து டி பிரகாசம்மை வந்து பார்த்திங்கன்னா லீடராக ஆக்கிட்டு ஒரு கமிட்டியை வந்து போடுறார். டி பிரகாசம்மை லீடராக வச்சு ஒரு கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்காகனா என்கொயர் பண்ணுறதுக்காக, என்கொயர் இன் டு த கண்டிஷன் ஆஃப் த டெனன்ஸ் இன் த ஜமீன்தாரி ஏரியாஸில் டெனன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க கண்டிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஹவவர் எக்ஸப்டிங் டிபெட் கான்சலேஷன் போர்ட் டு ரெடியூஸ் த ரூரல் இன்டெப்னஸ் நோ அதர் மெஷர்ஸ் வாஸ் அடாப்டட். எந்த மெஷர்மே அவங்க கொடுத்த அந்த கமிட்டி கொடுத்த எந்த மெஷருமே இவங்க அடாப்ட் பண்ணல. எக்ஸப்ட் என்ன பண்ணாங்க, டெபிட் கான்சலேஷன் போர்டு மட்டும்தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ரூரல் இன்டெப்னஸ் அவங்களோட கடன் சுமையை குறைக்கிறதுக்காக வந்து இந்த போர்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க.
செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கன்சல்டிங் த எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்டர் இந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை கன்சல்ட் பண்ணாமே செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்தியன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவாங்க பிரிட்டிஷு. அதனால் இவங்க கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா மினிஸ்டர்ஸுமே ரிசைன் பண்ணிவிடுவாங்க. காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏ டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ராம் வித் அரிஜன்ஸ் இன் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வாஸ் ஆர்கனைஸ்டு இன் 9th July 1939 பை வைத்தியநாதர் எல்என் கோபாலசாமி. இவங்க வைத்தியநாதர் வந்து பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா எல்என் கோபாலசாமி. அதாவது ஹரிஜன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து உள்ளே என்ட்ரி பண்ண விடமாட்டாங்க. ஸோ த டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் ஆஃப் 1939 வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசபிலிட்டியை வந்து டிப்ரெஸ்டி கிளாஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போஸ் பண்ணி போடப்பட்டது தான் இந்த டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் ஆஃப் 1939. அடுத்து ஆன்டி இந்தி அகிடேஷன். இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் மெஷர், ராஜாஜியோட இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் மெஷர் என்னென்னா ஹிந்தியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக ஸ்கூல்ஸில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து ஈவேரா வந்து அதாவது பெரியார் வந்து எதிர்ப்பார். எதிர்த்து ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸை வந்து சேலமில் வந்து நடத்துவார். நடத்திட்டு த ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த முஸ்லீம் லீக் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஹிந்தி அகிடேஷனுக்கு வந்து பெரியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நடராஜன் தாளமுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ப்ரிசன்லேயே வந்து இறந்துருவாங்க. இந்த போராட்டத்தில் ஜெயிலில் போனதுனால ப்ரிசன்லேயே வந்து இறந்துருவாங்க. அடுத்து குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள். இந்த கிரிப்ஸ் மிஷனோட ஃபெயிலியரு, வார் டைமில் நிறைய ஷார்ட்டேஜஸ் நடந்தது, அதுக்கப்புறமா விலைவாசிலாம் உயர்ந்ததுனால 8th August 1942 குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு காந்தி. ஸோ அந்த ரெசல்யூஷன் அந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற ஸ்லோகனை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லா காங்கிரஸ் லீடர்ஸுமே ஓவர் நைட்டில் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அவர் லான்ச் பண்ணதும். ஸோ அந்த டைமில் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருப்பார் ட்ரெயினில். அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுவார் லோக்கல் அதாவது லீடர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ஸோ காமராஜர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஸ்லிப்பை கொடுத்து அரக்கோணம்லேயே வந்து இறங்கிடுறார். இறங்கிட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து வேலையை பார்க்குறார். குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கான வேலையை வந்து மறைஞ்சிருந்து வந்து பார்க்குறாரு. ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பேம்ப்ளெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுறாங்க. அன்டையிங் மாஸ் மூமெண்ட், ஆல் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மூமெண்ட்டில். நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. வக்கிங்கம் அண்ட் கர்நாடிக் மில்ஸு, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டு, மெட்ராஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிக் ட்ராம்வே இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. டெலகிராஃபு டெலஃபோன் லைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. பப்ளிக் பில்டிங்கு வந்து வேலூரில் இருக்க பப்ளிக் பில்டிங்கு, பணப்பாக்கம்ல இருக்க பப்ளிக் பில்டிங் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு போராட்டம் வந்து முத்தி போச்சு. நிறைய காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் இன் சூலூர் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது. கோயம்புத்தூரில் இருக்க ட்ரெயின்ஸும் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது. காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ்ட் வித் த மிலிட்ரி இன் மதுரை. மிலிட்ரி கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க காங்கிரஸ் வாலண்டியர்ஸ்லாம். போலீஸ் ஃபயரிங் இங்கேனா ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை இங்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய யங் மென்னும் உமனும் வந்து ஐஎன்ஐயில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரூட்டல் ஃபோர்ஸை வச்சு சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி நடந்திருக்கும். த நெகோசியேஷன்ஸ் இனிஷியேட்டட் பை த நியூலி ஃபார்ம்டு லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் இன் இங்கிலாந்து ரிசல்ட்டிங் இன் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். பட் சேட்லி வித் பார்ட்டிஷன் ஆஃப் த கண்ட்ரி இன் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹஸ் ஃபார்ம்ட் அ பார்ட் ஆஃப் லெசன் இன் யூனிட். ஓகே, இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து நம்ம அடுத்த யூனிட்டில் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி நடந்தது. இந்த இங்கிலாண்டில் வந்து மினிஸ்ட்ரி இது வந்து மாறிச்சு, லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்.